கடந்த மார்ச் மாசம் இந்த கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுக்க ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுச்சு. இது தொடர்ந்து நாலாவது கட்டமா மே 31 வரைக்கும் இந்த ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இதுக்காக சில தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல பள்ளிகள், கல்லூரிகள், மத வழிபாடு தலங்கள் செயல்பட அனுமதி தரல. இந்த நிலையில சமூக விலகல் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளோட மத வழிபாட்டு தலங்களை திறக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டுச்சு. ஆனா மத்திய அரசாங்கம் மத வழிபாட்டு தலங்களை திறக்க கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்கிறதா தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்துல சொன்னாங்க. இந்த நிலையில தமிழகத்துல பெரிய கோவில்கள்ல June 1 தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு வழிபாடு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதா சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்க 40,000 கோவில்கள்ல தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதாகவும், ஆனா கண்டிப்பா பக்தர்கள் சமூக விலகலை கடைபிடிக்கணும்னு முகக்கவசம் அணியணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்தர்களின் பாதுகாப்பு விவகாரத்துல கோவில் நிர்வாகம் தீவிரமா வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறத கருத்துல கொண்டு இந்த நிலையில தமிழ்நாடு கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டுநெயும் தொழிலாளர்கள் நல வாரியத்துல பதிவு பெறாத கைத்தறி நெசவாளர்கள் தங்களுக்கும் நிவாரண உதவி தொகை வழங்கணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. இவங்களோட கோரிக்கைகளை பரிசீலனை செஞ்ச தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டுநெயும் தொழிலாளர்கள் நல வாரியத்துல பதிவு பெறாத கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டுநெயும் நெசவாளர்களுக்கும் இதர அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டத மாதிரியே நிவாரண தொகை வழங்க முடிவு செஞ்சிருக்காங்க. அதன்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டுநெயும் நெசவாளர்களின் பட்டியல் விலையில்லா 200 யூனிட் மின்சாரம் பெற்று பயன்பெறும் நெசவாளர்களின் பட்டியலோடு ஒத்திசைவு செய்யப்பட்டு அந்த அடிப்படையில ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள உதவியை பெற்ற பட்டியல்ல விடுபட்டுள்ள நெசவாளர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு ஊரடங்கு கால நிவாரண தொகையான 2,000 வழங்க கைத்தறித்துறை இயக்குனர் அவர்கள் மூலியமா நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கு. இதுக்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை இயக்குனர் வழங்குவாரனோ, அதன்படி தகுதியான நெசவாளர்கள் அந்தந்த மாவட்டங்கள்ல உள்ள கைத்தறி மற்றும் துணிநூல் துறைக்கு விண்ணப்பம் செஞ்சு பயனடையுமாறு தெரிவிச்சிருக்காங்க. கொரோனா வைரஸ் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.